எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஓரங்குல சிறுவன் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வாசசாலைக்கு நன்றி. இவர் இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து ஷாராஜ். அவருடைய முதல் சிறார்களுக்கான தொகுப்பு, இதுக்கு முன்னாடி அவர் எழுதியிருந்தாலும் சிறுவர்களுக்கான முதல் தொகுப்பு அப்படின்னா இதுதான். இது வந்து ஒரே ஃபஸ்ட்டு நூல் அப்படி மாதிரி இல்லாமல் ஒரே பேட்டர்னில் எழுத ட்ரை பண்ணாமல் மூன்று வகையாக பிரிச்சிருக்காரு. அவருடைய ஓன் ஸ்டோரிஸ் கொஞ்சம், அடுத்தது வந்து மரபு தழுவல். இப்போ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இந்த மாய கோடாரி, பேராசை பெருநஷ்டம், இந்த மாதிரி நரி கதைகள் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ அதோடைய அந்த அவுட்லைன் மட்டும் எடுத்துகிட்டு அவருடைய ஓன் ஸ்டோரி, ஸோ அந்த அது மட்டும் வச்சுட்டு ஒரு தழுவல் மாதிரி அந்த மாதிரி கதைகள். அப்புறம் வெளியில் தழுவல், சாரி மூணாவது வந்து தழுவல் கதைகள். ஸோ ஜாப்பனீஸ் கதை ஒன்று, ஸோ அதுதான் அந்த ஒரு அங்குல சிறுவன் அந்த அட்டைப்படம் அதில் இருக்கிற ஒரு கதை. அப்புறம் ஒரு ரோமானிய கதை, ஸோ அந்த மாதிரி வெளியிலேருந்து வந்த தழுவல் கதை. ஸோ இந்த மாதிரி மூணு பேட்டர்னில் பிரித்து எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்குது, எல்லா வித எமோஷன்ஸும் கலந்து எழுதியிருக்கு. ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங், அதில் வந்து காமெடி ஜானரில் எந்த கதையும் இல்லை. மேபி அதில் ஆத்தர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நெக்ஸ்ட்டு கதை வந்து நான் கண்டிப்பாக காமெடி ஜானரில் எழுதுவேன்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் இது வந்து நமக்கு விதவிதமான நல்ல ஃபீலிங் கொடுக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னா ரெண்டு கதை, ஒன்று வந்து ஓரங்குல சிறுவன். ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் கதை மாதிரி தழுவல், அதோட தழுவல். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம், இல்லை ஜாப்பனீஸ் மூவிஸ் நீங்கள் அனிமேஷன் மூவிஸ் அதெல்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு படம் முழுக்கவே வந்து ஒரு ஹைலி எக்ஸைட்டடாக நிறைய ஸ்டோரிஸ் நிறைய ஃபைட்ஸ், ஸோ நம்மளை வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி ஒரு லாங் ட்ராவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஈவன்தோ அது சிறுவர்களுக்கான படமாக இருந்தால் கூட அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஃப்ரம் த பீனிங் டு எண்ட் அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும் அதில். ஸோ அதே மாதிரி பேட்டர்ல ஒரு வயசான தம்பதிக்கு அவங்க குழந்தை இல்லாதால வேண்டி ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது, அது வந்து ஒரு அங்குலத்தில் தான் இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து எப்படி பாதுகாத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த சிறுவன் எப்படிலாம் வந்து லைஃப்பை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி எவ்வளோ வீரத்தோடு இருந்தான், எவ்வளோ தைரியமாக அவன் வந்து வாழ்க்கையை கண்டினியூ பண்ணதால், எவ்வளோ சாகசங்கள்லாம் தாண்டி வந்ததால் அதுக்கப்புறம் அவன் ஒரு நார்மல் லைஃப்க்கு போனான், எந்த இன்சிடெண்ட்டில் நார்மல் லைஃப்க்கு போனான் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு அதுவே வந்து ஒரு படம் எடுக்கிற மாதிரி வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக போச்சு. ஸோ அந்த ஒரு கதையே வந்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் சொல்லும் போதோ இல்லை படிக்கும்போதோ வந்து உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரோமானிய கதை ஒன்று இருக்கும், ஸோ சாரி ரோமானிய கதை அதே மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னா வாழ்க்கையை அழகாக ஆக்குவது எப்படி. ஸோ இந்த கதையில் எப்படி இருக்குன்னா ஒரு நீர்யான அது லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே திங்க் பண்ணுது, அதால் வந்து நல்லா வாழ முடியல, ஹாப்பியாக இருக்க முடியல. ஸோ அது அதுக்கப்புறம் அதோட லைஃப்பில் அது எப்படி இருக்குது, அது அந்த ட்ராவல் அந்த காடு அந்த குளம், ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னி, காடு ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பூனை கூட வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஃபுல்லாக திரும்பி கடைசியாக வந்து அந்த பூனையவே வந்து நண்பனாக்கிக்குது. ஸோ அந்த ட்ராவல் அது வந்து அவ்வளோ வைல்டாக ஒரு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற ஃபீலிங்கை வந்து கொடுக்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கதை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கதையுமே இப்போ குழந்தைங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி ஒரு கதை இவ்வளோ த்ரில்லிங்காக பெருசாக போச்சுன்னா அடுத்த கதை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு குட்டியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை, அந்த மாதிரி வேறு வேறு வேர்ஷனில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் படிக்கும்போது ஒரு குழந்தை படிக்கும்போது கண்டிப்பாக அது போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ முதல் முயற்சியில் இவ்வளவு எஃபர்ட் அண்ட் திங்கிங் இது வந்து நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் குழந்தைங்க கதை இந்த சிறார் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்று தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும். ஸோ அவங்களுக்கு வாசிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து இனிஷியேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோடது. ஸோ நீங்கள் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா வெறும் ஸ்வீட் மட்டும் அப்படி வாங்கிட்டு போகாமல், இல்லை அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா ஒரு புக்கோட விலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதுவும் சிறுவர்களுக்கான புத்தகங்களில் நீங்கள் எந்த பதிப்பகம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான அமௌண்ட்டில் தான் போகிறாங்க. இப்போ இந்த புத்தகமே பார்த்தா 130 rupees சம்திங். ஸோ நீங்கள் எந்த புக்குமே சரி சிறுவர்களுக்கான புத்தகம் வந்து ரொம்ப விலை கம்மி. ஸோ நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கும்போது மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுத்து எல்லோரும் பழகுங்க. அண்ட் இந்த அச்சு புத்தகம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடி, ஏன்னா PDF வருது. ஸோ ஆன்லைனில் டைரெக்டாக எல்லாருமே போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அச்சு புத்தகம் அப்படிங்கிறதே பெரிய என்ன சொல்கிறது ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்குது பதிப்பகம் எழுத்தாளர் எல்லாருக்குமே. அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில்
குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு மினிமலான இடம் தான், ரொம்ப மினிமல் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் கூட வாசஸ்தாலை இதுக்காக உரிய எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு டைம்லேயும் வந்து கரெக்டாக ஒரு குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் வெளியிடுறதை வந்து நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணும். அண்ட் எழுத்தாளருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் அந்த இப்போ நம்ம படிக்கிறோம், ஸோ நம்ம இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து மேபி இந்த லேட்டஸ்ட் குழந்தைங்களுக்கு அந்த வேர்ஷன் வேணால் வெரி ஆகலாம். நம்ம புக்கில் படிக்கிறோம், மேபி அவங்க ஃப்யூச்சரில் ஐபேட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ சம்திங் எங்கேயோ படிக்க போகிறாங்க. ஸோ எனிவே ரீடிங் இஸ் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இனிஷியேட் பண்ண வேண்டியது எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்ரெடி வாசசாலை அண்ட் ஆத்தர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.